கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையின் ஒளி புத்தகம். வாங்க இப்ப நிகழ்ச்சி கொள்ள போகலாம். கதையை பாக்கிறதுக்கு முன்னாடி ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவங்கள பத்தி சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க 1925 திருச்சிக்கு பக்கத்துல உள்ள முசிறியில பிறந்தவங்க. இவங்களுக்கு இளம் வயதிலேயே அந்த கால முறைப்படி திருமணம் ஆயிடுச்சு. இவருடைய கணவர் பெயர் தான் கிருஷ்ணன். அந்த காலத்துல உள்ள பெண்களுடைய அவல நிலைகளை பற்றியும் பெண் விடுதலைகளை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் நிறைய கருத்துக்களை தன்னோட கதைகள் மூலமா இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வாங்கின விருதுகள் ஏராளம், நிறைய கதைகள் நாவல்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எழுதுகிற கதைக்கு கதைக்களம் இருக்கிற இடத்துக்கே அந்த கதைக்களத்துக்கே சென்று அங்கே இருக்க மக்களோட பேசி பழகி அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு அந்த கதையில் அவங்களோட உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவங்க தான் ராஜம் கிருஷ்ணன். அந்த மாதிரி இவங்க வந்து முள்ளும் மலரும் அப்படிங்கிற கதையை எழுதும் போது பீகாரில் இருக்கிற டாக்குமான்சி அப்படிங்கிற ஒரு கொள்ளை கூட்ட தலைவனையே நேரில் சந்திச்சு அதை வந்து தன்னோட நாவலுக்காக அதில் எழுதுனவங்க, அதை பற்றி எழுதினவங்க. இந்த மாதிரி இவங்களோட பெருமைகளை சொல்லிக்கொட்டே போகலாம். நிறைய பெண்கள் அவங்களோட வாழ்க்கையை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அதனால் பெண் விடுதலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. இவங்க வந்து இவங்களோட கணவர் தான் நிறைய கதைகளை படிக்கிறதுக்கும் நூல்களை படிக்கிறதுக்கும் துணையாக இருந்திருக்காரு. அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் இவங்க கதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கையையும் நல்ல கணவனையும் அடைஞ்சவங்க. மற்ற பெண்களுக்காக மற்ற பெண் விடுதலைக்காக யோசிச்சதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். சரி, இன்னைக்கு கதை என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைய சிறுகதை அவள் காரி. அம்மோ, மலை பிரதேசத்து சீமை பசு கத்துவது போன்ற குரல். உமா அடுப்படியில் இருந்தபடியே, அவள் வேணாமா போ. வாரம் தப்பினாலும் தப்பாமல் வந்து காலையில் முதல் குரல் கொடுப்பவள் இவள்தான். இந்த குரலுக்கு அவள் போவாளா? ஷியாம், அவள் வேணான்னு சொல்லு அந்த ஆயா கிட்ட. 7 சிறுவன் திரும்பி வருகிறான். போகலம்மா, தண்ணி கேட்குறாங்க. அவ இந்த மூளையை தேடி உனக்காக நடந்து வந்திருக்கிறா. நீ வேணான்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் வாங்கிட்டு திருப்பி அனுப்பு என்று பரிந்துரை செய்கிறான் கணவன். ஏங்க, போன மாதம் வாங்கின அவளே செலவாகலை, அப்படியே இருக்கு. கிரைண்டரில் இட்லி தோசைக்கு அரைச்சிடுறோம். ஒரு நாள் அவள் உப்புமா பண்ணலாம், அதுக்கு மேலே செலவில்லை. போய் நீயே சொல்லு. சென்ற வாரம் உமா அவள் வாங்கவில்லை, எனவே இந்த வாரம் அவள் விடமாட்டாள். ஏமா, நான் தான் அவள் இருக்குன்னு சொல்கிறேன்ல, மேலே மேலே வாங்கிட்டு என்ன செய்ய? இனி அடுத்த மாதம் முதல் வாரம் வாங்க போதும். பிளாஸ்டிக் சாக்கு மூட்டை தும்மென்று படியில் உட்கார்ந்திருக்கிறது. அம்மா கொடுத்த தண்ணீரை வாங்கி குடிக்கிறாள் அவள். வாழ்க்கையின் இடிபாடுகளில் அவளாய் நசுங்கினார் போன்ற உடல், வெயிலில் காய்ந்து சுருங்கிய கருகிய முகம், ஏதேதோ பொன்னாபரண கனவுகளுடன் வளர்த்து விடப்பட்ட காதுகள் வீண் வீண் என்று வயோதிகத்தை தம்பட்டம் அடித்து கொண்டு கிழிந்து தொங்குகின்றன. பையாக தொங்கும் மார்பகத்தை பதவிசாய் மறைக்கும் வெள்ளை சேலை, தன் தேய்ந்த கையினால் சாக்கை திறந்து அவளை அள்ளி காட்டுகிறாள். சூப்பர் அவள்மா, இந்த தடவை பெஸ்டா இருக்கும்மா, வாங்கி போட்டுக்க ஒருக்க, பின்ன ஊருக்கு போனா வர நாளாவும். நீங்க வரப்ப அவள் கொண்டாந்தா போதும்மா. இல்லம்மா, 8 ஊர் விட்டு பிழைக்க வந்து அந்த ஆத்தா கிருபையினால வண்டி ஓடுது. போய் கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வரணும். ஒரு டிக்கெட்டு 110 ஆகுது. போக வர என்னாச்சு? பின்ன அங்கேருந்து கார் சார்ஜு 5-6 கேட்பான். கொண்டாமா, நல்ல அவளு போட்டு த போகிறேன். விடமாட்டாள். சரி, 1 லிட்டர் போடுங்க போதும். எப்போதும் 2 லிட்டர் வாங்கும் பழக்கம், அதையும் குறைக்க மாட்டாள். எந்த ஊர் உங்கள் ஊர்? தெற்கு சீமம்மா. தூத்துக்குடி தெரியுமா? அங்கே போகணும். அம்மாடி, அங்கேருந்து வந்தா இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? இங்கே எங்கே இருக்கிறீங்க? திண்டிவனம்மா. காலை மொதல் பஸ்ஸில் ஏறி இங்கே குரோம்பேட்டையில் இறங்கி வரேன். முதல்ல உங்கள் கையில் வாங்கினா ராசி. 1 லிட்டர் வாங்கிக்கம்மா. அம்மாடி, அடுப்பில் தீயுது, என்னங்க அவங்களுக்கு காசு கொடுங்க. உமா விரைகிறாள். அவள் உண்மையில் நல்ல புது தீட்டல் மனத்துடன் இருக்கிறது. வெறும் அவளாகவே தின்னலாம். கடையில் பிளாஸ்டிக் பையில் 100 கால் கிலோ என்று ஒரு விலையை போட்டு கொடுப்பான். இவளோ 1 லிட்டர் என்றால் முழுக முழுக போட்டு மேலும் 2 அவளை தாராளமாக போடுகிறாள். இந்த வீடு கட்டி வந்து 2 ஆகின்றன. வந்து லிட்டர் 6 என்று போடுகிறாள். 2 விலை ஏறியிராத பண்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒரு தடவை கூட போட்டு கொடுமா, விலைவாசி அதிகம் என்று கேட்டதில்லை.
இவள் சிநேகிதிகள் கூட அவள் டிஃபன் கொண்டு போனால் ருசியாக இருக்கிறதே, எங்கே வாங்குகிறாய் என்று கேட்பார்கள். எனக்கு ஒரு ஆயா கொண்டு வந்து போடுகிறாள், வேண்டாம் என்றாலும் கேட்க மாட்டாள் என்று கூறியிருக்கிறாள். அதிகமாகிவிட்ட அவளை பையில் போட்டு சுமதியிடம் கொடுப்பாள். அவள்காரி சிந்தையை விட்டு மறைந்து போகிறாள். மல்லி, பாட்டில தண்ணீர் விட்டு வச்சியா? தட்டு போட்டுக்குங்க. கணவனுக்கு காலையில் டிஃபன், பகலுக்கு வெறும் தயிர்ச்சோறு. கணவனுக்கு தோசை தட்டை நகர்த்துகிறாள். சட்டினி அரைக்க நேரமில்லை. ஒரு கரண்டி சாம்பாரை ஊற்றுகிறாள். ஏன், என்னமோ வாசனை வருது? அவள்காரி கிட்ட நின்றுட்டு இருந்தேன், கிளறி விடாம லேசா அடிபிடிச்சிருச்சு. அவளை இனிமே வீக் டேஸ்ல வர வேணாம்னு சொல்லு. குழந்தைகள் இருவருக்கும் 2 கிலோமீட்டர் சுற்றுக்குள் தான் பள்ளிக்கூடம். மல்லிக்கு 10 வயசு, அவளை விட ஷியாம் 2 வயது சிறியவன். கணவனுக்கும் அதிக தூரம் செல்ல வேண்டாம், பஸ்ஸை பிடித்து அடுத்த நிறுத்தத்தில் இறங்கிவிடலாம். வங்கியில் வேலை. அவளுக்குத்தான் சைதாப்பேட்டை சென்று மீண்டும் ஒரு பஸ் ஏறி சமூக நலத்துறை அலுவலகம் செல்ல வேண்டும். 8:55 பஸ் அது. ஒன்றுதான் அவர்கள் வீட்டுக்கு அருகாமையிலிருந்து கிளம்புகிறது. புதிதாக முளைத்த அந்த பேட்டையை நகரச்சாலையுடன் இணைக்கும் ஒரே வண்டி. இதை தவறவிட்டால் அடுத்த வண்டி 10:30 தான். உமாவுக்கு அலுவலகம் 10:30 தொடங்குகிறது. திரும்பி வரும்போது 7 மணி ஆகிவிடும். அரசு துறை அலுவலகம், அடிப்படை சம்பளம், கிராக்கிப்படி, வீட்டுக்கான கடன், வருடாந்திர ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், பொங்கல் போனஸ் என்றெல்லாம் சலுகைகள் பெறக்கூடிய ஒரு பிடிப்பு. இடைநிலை குடும்பங்களின் நெருக்கடிகளை பங்கிட்டு கொள்ளும் வாய்ப்பாக தோழிகள். உமா, இந்த சண்டே காஞ்சிபுரம் போகலாம்னு இருக்கிறோம், வரியா? சுவாமிகளை பார்க்கவா? அதுந்தான், தீபாவளி வரும்போது நெருக்கடியில் போய் முழிக்காம இப்போதே எல்லாரும் பட்டுப்புடவை வாங்கிக்கலாம்னு திட்டம். சரளி கூப்பிட்டிருக்கிறாள். தரியிலிருந்தே புது டிசைன்ஸ் வாங்கிக்கலாம், கிரெடிட்லன்னு சொல்லியிருக்கிறாள் என்று நிர்மலா தெரிவிக்கிறாள். சரளி அவள் தங்கை. தொலைபேசி அலுவலகத்தில் வேலை. அவளுக்கு கணவன் வீடு காஞ்சிபுரம். பாதி நாட்கள் தமக்கையுடன், மீதி நாட்கள் காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்குமாக போய் வருவாள். உமாவுக்கு சபலமாகத்தான் இருக்கிறது. வீட்டு கடன் 3/4 வருவாயையும் கொண்டு போகும் நிலையில் பட்டுப்புடவை என்று 3-4 ஆயிரங்களை கொட்டுவது சரிதானா? மேலும் வாரம் ஒரு நாள் ஞாயிறு. அன்று செய்ய வேண்டிய வேலைகள், குழந்தைகளுடன் முழுதாக கழிக்கும் நாள். பசங்களை நினைச்சுதான் தயக்கமா இருக்கு நிமி. எப்ப பாரு, பசங்க ஒரு நாள் அவர்தான் எல்லா பொறுப்பையும் பார்க்கட்டுமே. நீயும் வா உமா, காலமே 7:30 தாம்பரம் மெயின் ரோட்ல நீ வந்து சேர்ந்துக்கலாம். 14 ஆண்டுகளுக்கு முன் திருமண சமயத்தில் வாங்கிய 4 பட்டு சேலைகளை தவிர புதிய ரக சேலைகள் எதுவும் இல்லை. திருமணம் விழா என்று உடுத்தி உடுத்தி அவையும் பழைய மாதிரி ஆகிவிட்டன. கிரெடிட்டில் மாசம் 50 என்று பிடிப்பதனால் சிரமம் தெரியாது. கணவனும் ஆமோதிக்கிறான். கையில் தேவையான பணம் எடுத்துக்கொண்டு அவள் ஞாயிறன்று காலையில் தோழிகளுடன் தாம்பரம் சாலையில் சேர்ந்து கொள்கிறாள். சரளியின் வீட்டில் சென்றிறங்கி அவளையும் அழைத்து கொள்கிறாள். மடம், கோயில் என்று தரிசனம் செய்த பின் சேலை வாங்க செல்கிறார்கள். உமா மல்லிகாவுக்கு புதிய மாதிரியில் மிடி ட்ரெஸ்ஸும் ஷியாமுக்கு உடைகளும் வாங்குகிறாள். கணவனுக்கும் ஒரு ஷர்ட், வேட்டி இரண்டும் வாங்கிய பின் தனக்கு 2100 மாந்துளிர் வண்ணத்தில் ஒரு சேலை எடுக்கிறாள். சரளியின் வீட்டில் பகல் சாப்பாடு, ஓட்டலில் டிஃபன் காஃபி. மாலை 5 மணிக்கு சென்னைக்கு வண்டி ஏறிவிடுகிறார்கள். செங்கல்பட்டு கடந்து தாம்பரம் நோக்கி வருகையில் ஒரு விபத்து நடந்திருப்பது தெரிகிறது. யார் யாரோடு மோதினார்கள், எத்தனை பேருக்கு காயம் என்று புரியவில்லை. கூட்டம். ஒரு லாரி குறுக்கே சாய்ந்தாற்போல் நிற்கிறது. ஒரு ஸ்கூட்டர் தலைவனை இழந்த பரிதாபத்துடன் காட்சியளிக்கிறது. பிரீஃப் கேஸ் சற்று எட்ட மல்லாந்து கிடக்கிறது. பஸ்ஸிலிருந்து எல்லோரும் எழும்பி பார்க்கிறார்கள். உமா கண்களை மூடிக்கொள்கிறாள். அடிவயிற்றில் சுரேல் என்ற உணர்வு குறிப்பார்க்கிறது. இந்த GST ரோடில் எப்போது பார்த்தாலும் ஆக்சிடென்ட் தான் என்று சலித்துக் கொள்கிறாள் சாந்தி. இத்தனை நேரத்து மகிழ்ச்சியின் வண்ணங்களை ஒரே இருட்டாக திகிலாக ஒரு கை வந்து துடைத்து விட்டார் போல் இருக்கிறது. வீட்டில் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இன்னும் 2 மாசம் சென்று வரப்போகும் தீபாவளிக்கு இப்போதே துணிமணி வாங்க என்ன அவசரம்? என்ன உமா மூடியாயிட்ட? ஒன்றுமில்ல ரத்னா, வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ, என்னமோ பண்ணுறாங்க. அப்பா இருக்காருல்ல, நாம லேடிஸ் இப்படித்தான் வீட்டை விட்டு வந்த பிறகும் அதை நெஞ்சில் தூக்கிட்டு அள்ளாடுறோம். போன பிறகுதான் இருக்கவே இருக்கு. அதுவும் சரிதான் என்று மனம் மந்திரித்தாலும் குரோம்பேட்டையில் இறங்கி ஆட்டோ பிடித்து வீடு திரும்பும் வரையிலும் மனசு நிலை கொள்ளவில்லை. மல்லியும் ஷியாமும் மட்டுமே டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா இல்லை? இவள் குரல் கேட்டு கணவன் எழுந்து வருகிறான். முகம் வாடியிருக்கிறது. என்னங்க உடம்புக்கு என்ன? ஒன்றும் இல்லை. என்ன வாங்கின, என்ஜாய் பண்ணீங்களா? குழந்தைகள் துணியெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். சமையலறையில் சூடாக சாதம் கூட்டு வைத்திருக்கிறார்கள். பாதி அரைத்த நிலையில் அரிசி,
ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது. ஏங்க, தோசைக்கு போட்டிங்களா? எதுக்கு, நான் வேணான்னு தானே போனேன். இல்லைம்மா, அரிசியை போட்டதும் சத்தம் கேட்டுடுச்சு, பிறகு பொறி பொறியாக வந்துச்சு. ஐயோ, எதுக்கு கத்துற? ஒன்றும் ஆகலை, மோட்டார் எரிஞ்சிடுச்சோ என்னமோ, நாளைக்கு போய் ரிப்பேர்காரனை வர சொல்கிறேன் என்று கூறுகிறான் கணவன். இன்னும் அதுக்கு வேற எத்தனை அழணுமோ. கிரைண்டர் சரியாக இதோ அதோ என்று ஒரு மாதமாகி விடுகிறது. அவள் தீர்ந்து சேமியா ரவை என்று நாட்களை ஓட்டுகிறார்கள். அவள்கார ஆயா ஊருக்கு போயிட்டா போல, அதான் ஆளையே காணலை. அவள் 5 லிட்டர் வாங்கிக்கன்னு சொன்னான், நீ கேட்டிருக்கலாம்ல? ஆமாம், அவள் இப்படித்தான் எத்தனையோ நாளாக சொல்லிட்டு இருந்தா. ஒரு வியாபார தந்திரம். நாவில் அப்படி சொல் வந்தாலும் கூட அது பொய் என்று உள்ளுணர்வு உறுத்துகிறது. திண்டிவனத்திலிருந்து பஸ் ஏறி இங்கே அவள் விற்க வந்து அவளுக்கு எத்தனை வயசு இருக்குமோ. வெள்ளை சேலை, தொல்லை காது, சுமையேறி பறந்து பிசுபிசுக்கும் முடி. அவள் தன் ஒரு வயிற்றுக்காய் இப்படி உழைத்தாள். தண்ணீர் இறைக்கும் பம்பு வேலை செய்யாத போது ஆழ்கிணற்றிலிருந்து 2 குடம் நீர் இறைத்து வருவதற்குள் இடுப்பு விட்டு போகிறதே. அந்த மூட்டையில் 20 லிட்டருக்கு குறையாமல் சுமந்து வந்தாளே. அவளையும் அறியாமல் உமா அம்மோவ் என்ற அந்த குரலுக்கு ஏங்குகிறாள். அவள்கார ஆயாவை எங்கே காணலை என்று வாய் தானாக கேட்டுக்கொள்கிறது. கிழவி எங்கேனும் கொட்டாவி விட்டுட்டாலோ என்னமோ. கணவன் இப்படி கூறுவது கத்தி பாய்ச்சுவது போல் இருக்கிறது. ஐயோ பாவம், ஏன் சாகடிக்கிறீங்க? ஊர்லேயே இருந்துடுறாங்களோ என்னமோ. என்ன பிழப்பு பாருங்க, நாம் இவ்வளவு வசதி வச்சுக்கிட்டு அழுத்துக்கிறோம். வாழ்க்கையின் ஓட்டத்தில் எத்தனையோ பருக்கை கற்கள் நினைவிலிருந்து அகலும்படி தேய்ந்து போகின்றன. அவள்காரியின் சித்திரமும் மங்கி போகிறது. மழை ஓய்ந்து பனி வெயில் அடிக்கிறது. கொசுக்கள் ஈயின் பரிமாணத்திற்கு வளர்ந்து வீட்டுக்கு உள்ளும் வெளியும் அப்புகின்றன. கரண்ட் இல்லாததால் மாவு அரைக்க முடியவில்லை. இரவில் விசிறி ஓடவில்லை. கொசு விரட்டும் வில்லைகளும் இயங்கவில்லை. காலையில் மிக அலுப்பாக இருக்கிறது. சேமியா ரவை எதுவும் இல்லை. மல்லி சைக்கிளை எடுத்துட்டு போயே பேக்கரி திறந்துச்சுன்னா ஒரு ஃபுல் பிரெட் வாங்கிட்டு வாமா. ஜாம் ஜாம் வேணும் என்று கத்துகிறான் ஷியாம். ஆமா, இத்தனூண்டு டப்பா 13 ரூபாய்பா, சர்க்கரை போட்டுக்கிட்டு சாப்பிடலாம் என்று உமா கூடு கிழிக்கிறாள். அப்போதுதான் செவிகளில் தேன் பாய்கிறது. அம்மோ, நிசமா பிரம்மையா? அம்மா, அவள்கார ஆயா. மூட்டையை இறக்கிவிட்டு என்ன வெயில், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா? உமா தண்ணீருடன் ஓடுகிறாள். ஆயா, உங்களை எங்கம்மா காணவே இல்லை? ஊருக்கு சாமி கும்பிட போனவங்க அப்படியே நின்னுட்டீங்களா? 6 மாசம் ஆகி போச்சு. தண்ணீரை குடிக்க கை தூக்குகையில் அந்த கையில் ஓடிய செம்புண் தழும்பை பார்க்கிறாள். திடுக்கிட்டார் போல் நிற்கிறாள். இன்னைக்கு தாம்மா அந்த ஆத்தா கிருபையில் உங்ககிட்ட மறுக்க முத முதல்ல அவள் கொண்டுட்டு வரேன். அன்னைக்கு காலமாக பஸ்ஸில் விட்டிறங்கி தலையில் சமைய வச்சுக்கிட்டு ரோட கடக்கையில் உன்னை பார்த்துட்டேனா? பார்த்துட்டு விரிசா வர ஒரு பசு வந்து இடித்து அப்படி அந்த ஆளை போய் விழுந்துட்டேன். இதோ கையில் பின்ன மண்டையில் சதஞ்சாப்பில் அடி, மூட்டை அந்த தாளை போயிடுச்சு. அம்மா அடி, அந்த ஆத்தால இருந்திருக்கா? இல்லாட்டி உடம்பை செதைச்சிட்டு போயிருக்குமே. உமா விக்கித்தார்போல் நிற்கிறாள். 6 மாசம் ஆச்சு, காலை லேசாக முறிவுன்னா கெட்டி கட்டி 1 மாசம் வச்சுருந்தேன். என்னைக்கு? நான் காஞ்சிபுரம் போக நின்னேனே அன்னைக்கா? கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல் குரல் ஒலிக்கிறது அவளுக்கு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்பவும் செவ்வாய் வியாழனு தானே வருவே. அன்னைக்கு ஓரமாக சொல்லிச்சு 1-8 லிட்டர் அவளு வேணும்னு, அதான் வந்தேன். உன்னை அந்த பக்கம் பார்த்தனா அப்படியே ரோட்டில் முன்ன பின்ன பார்க்காம ஓடியாந்துட்டேன். கடவுளே, இந்த உடம்பு அடிபட்டு 6 மாசமான பெண் மறுபடியும் அவள் மூட்டையை சுமந்து கொண்டு எங்கே, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? ஆஸ்பத்திரிக்கா? அந்த அக்கில அன்னைக்கு அப்படியே பஸ்ஸில் போட்டுட்டு போயிட்டேன். மஞ்சளும் வேப்பிலையும் போட்டு கட்டி தேங்காய் எண்ணெயை தடவியே புண்ணு ஆறிட்டுது. இதை பாரு, தலையில் முடிக்கு நடுவே சொட்டையாக பின்பக்கம் காது பக்கம் தழும்பு. மேலே பார்த்து கைகளை குவிக்கிறாள். ஆத்தா இந்த மட்டும் கண் திறந்து பார்த்துட்டா. அவள் கோயிலுக்கு போகணும், 600 சேர்த்து வச்சுருந்தேன், அம்புட்டும் செலவழிஞ்சு போச்சு, இனி சேர்த்துக்கிட்டு போகணும். அம்மா, மொத மொத நல்ல அவளு, சூப்பராக இருக்கும், 5 லிட்டர் வாங்கிக்க உன் கையால். உமாவுக்கு கண்களில் நீர் மல்குகிறது. உள்ளே சென்று 5 லிட்டர் பிடிக்கும் பெரிய தூக்கை எடுத்து வருகிறாள். இதோடு இந்த கதை முடியுதுங்க. என்ன ஒரு அழகான மனித நிலைமைகளை எடுத்து காட்டுற ஒரு கதை பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பும் ஆன்லைன் ஆர்டரும் பெருகி போன இந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து விற்கிற கீரைக்காரம்மா, காய்காரம்மா, பால்காரங்க
இவங்கெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தெரியல, ஒரு நாள் ரெண்டு நாள் வரல அப்படிங்கும் போது அத்தனை நாளாக அவங்க மேலேயும் நம்ம ஒரு பாசம் வச்சுருந்தோம் அப்படிங்கிறது அவங்க வராதப்போ தெரியுது. அங்கே ஒரு மெல்லிய மனித நேயம் இழையோடிக்கிட்டு இருக்குது. ஒரு பெண்ணுடைய ஒரு வேலை எப்படி இருக்குது, அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காய்காரம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து தீஞ்சிடுது. அதுக்கே அந்த கணவன் என்ன சொல்கிறான், இனிமேல் வந்து வார நாட்களில் வர வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை இந்த ஒரு சின்ன கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மனித நேயத்தை ஆதரிப்போம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.